புதுக்கோட்டை மாவட்டம் மண்ணவாசல் ஊராட்சி ஒன்றியம் முத்துக்காடு ஊராட்சியைச் சேர்ந்த வேங்கை வயல். இந்த கிராமத்தில் சுமார் 30 தலித் குடும்பங்கள் வசிக்கின்றன. இங்கு வசிக்கும் சிறார்களுக்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்த சிறார்கள் பெற்றோர்களிடம் சிறார்கள் குடித்த தண்ணீரில் ஏதேனும் கலப்பு இருந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேகமடைந்த மக்கள் தங்கள் குடியிருப்பிற்குள் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் ஏறி பார்த்துள்ளனர். அதில் மனித கழிவு மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து கந்தர்வக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் எம் சின்னதுரை உள்ளிட்டோர் அங்கு வந்து பார்வையிட்டனர். வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம நபர்கள் மனித கழிவுகளை கலந்துள்ளது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊராட்சித் தலைவர் எம் பத்மா அளித்த புகாரின் பெயரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே தொட்டியில் இருந்த குடிநீர் முழுவதும் அகற்றப்பட்டு தொட்டி கழுவப்பட்டு புதிதாக தண்ணீர் ஏற்றப்பட்டது. பல ஆண்டுகளாக குடிநீர் வசதியின்றி இருந்த இந்த குடியிருப்பு மக்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2017 ஆண்டில்தான் பிரத்யேகமாக குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.